இளைஞரை அடித்து உதைத்து முடியை மழித்த காவல்துறையினர். ஆந்திராவில் நடந்த அத்துமீறல். ஏதாவது பிரச்சனை தொடர்பாக கைது செய்யும் நபர்களை காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தும் செயல்களுக்கு எந்த மாநில காவல்துறையும் விதிவிலக்கு அல்ல என்று சொல்லத்தக்க அளவில் ஆந்திராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அங்குள்ள கிழக்கு கோதாவரி மாவட்டம் வேதுள்ளப்பள்ளி கிராமத்தில் வசிப்பவர் வரப்பிரசாத். இவர் வசித்து வரும் பகுதியில் கடந்த ஞாயிறன்று ஒருவர் இறந்து விட்டதால் அந்த வீதியில் மக்கள் கூடியிருந்துள்ளனர். எனவே அங்குள்ள சாலை வழியாக வரும் வாகனங்களை வரப்பிரசாத் மற்றும் சிலர் சேர்ந்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மணல் லாரி ஒன்று வந்துள்ளது. அதையும் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு ஓட்டுநரிடம் கூறியுள்ளனர். அதற்கு அவர் மறக்கவே, அப்படியென்றால் தற்சமய மக்கள் நிற்பதால் சடலத்தை தூக்கிச் சென்றதும் இந்த சாலையில் செல்லலாம் என்று கூறியுள்ளனர். இதனால் சிறிது சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கிடையில் அங்கு வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் மணல் லாரியை ஏன் நிறுத்தினீர்கள் என்று கூறி வரப்பிரசாத் உள்ளிட்டோரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த லாரி சட்டவிரோதமாக மணலேற்றிச் செல்வது குறித்தும் பேச்சு சென்றிருக்கிறது. இதனால் கொதிப்படைந்து, ஆளுங்கட்சியை சேர்ந்த என்னையே எதிர்க்கிறீர்களா, உங்களை என்ன செய்கிறேன் பார் என்கிற துணியில் அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி பேசிவிட்டு செல்ல அதோடு அனைவரும் கலைந்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் திங்கட்கிழமை வேதுள்ளப்பள்ளி கிராமத்திற்கு வந்த சீதநகரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மற்றும் இரண்டு காவலர்கள் வந்துள்ளனர். அந்த மணல் லாரி நிறுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக வரப்பிரசாத் உள்ளிட்ட மூன்று பேரை சந்தித்து பேசி விசாரணைக்காக என காவல் நிலையத்திற்கு கூட்டிச் சென்றுள்ளனர். அப்போதுதான் பயங்கர ஆயுதங்களுடன் வரப்பிரசாத் மற்றும் சிலர் காரில் சென்ற எண்ணெய் வழிமரத்து தாக்கியதாக அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி புகார் அளித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் காவல் நிலையத்தில் வைத்து உதவி ஆய்வாளர் வரப்பிரசாத்தை கடுமையாக தாக்கியுள்ளார். ஆளுங்கட்சி ஆட்கள் எதிர்க்கிற அளவுக்கு துணிந்து விட்டீர்களா என்றெல்லாம் கடுமையாக பேசியுள்ளார். ஒரு கட்டத்தில் முடித்திருத்துபவரை வரவழைத்து வரப்பிரசாத்தின் மீசை மற்றும் தலைமுடியை மழிக்கச் செய்திருக்கிறார். வரப்பிரசாத் அங்குள்ள தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கொடூர சம்பவம் குறித்து செய்திகள் வெளியான நிலையில் வரப்பிரசாத் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட புகைப்படங்களை ட்விட்டரில் பதிவிட்டு மணல் கடத்தலை கேள்வி கேட்டதற்காக வரப்பிரசாத் இந்த அளவுக்கு தாக்கப்பட்டுள்ளார் என்றும் அவருக்கு நீதி கிடைக்க தெலுங்கு தேசம் துணை நிற்கும் என்றும் சந்திரபாபு நாயுடு ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து தாழ்த்தப்பட்டோருக்கான அமைப்புகளும் போராட்டத்தில் இறங்கின. விவகாரம் பூதாகரமான நிலையில் இதுகுறித்த விரிவான விசாரணை நடத்த ஆந்திர மாநில காவல்துறை தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். முதற்கட்ட நடவடிக்கையாக வரப்பிரசாத்தை தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் இரண்டு காவலர்கள் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு பிரிவு உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை இடைநீக்கம் செய்துள்ளனர். சராசரியாக நாளொன்றுக்கு 5 வீதம் என்கவுண்டர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருப்பதாக வெளியாகியிருக்கும் புள்ளி விவரம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் உள்ள பிக்ரு என்ற கிராமத்தில் விகாஸ் துப்பி என்ற பிரபல ரவுடி காவல்துறையினர் 8 பேரை சுட்டுக் கொன்றார். இந்த விவகாரம் இந்திய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அடுத்த சில நாட்களில் விகாஸ் துப்பி மற்றும் அவரது கூட்டாளிகள் சிலரை தேடிப்பிடித்து கைது செய்யும் போது என்கவுண்டர் செய்தது காவல்துறை. எந்த அலட்டலும் இல்லாமல் மத்திய பிரதேச காவல்துறையிடம் ஆட்டிய விகாஸ் துப்பியை உத்தரப்பிரதேச காவல்துறையினர் என்கவுண்டர் செய்ததில் நியாயமான காரணிகளின் அடிப்படையில் நிறைய சந்தேகங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அதற்கெல்லாம் சமாளிப்பு துணியிலேயே கான்பூர் மாவட்ட காவல்துறை பதிலளித்திருக்கிறது. இதற்கிடையில் விகாஸ் துபேயின் ஆரம்ப காலம் முதல் அவரது என்கவுண்டர் செய்யப்பட்டது வரையிலான வாழ்க்கை விகாஸ் துபே கான்பூர் வாலா என்ற பெயரில் திரைப்படமாக உருவாக இருக்கிறது. அதேபோல அதே கதையை வெப்சீரிஸாக தயாரிக்கவும் பாலிவுட்டின் பிரபல தயாரிப்பாளர்களிடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2017 மார்ச் முதல் ஜூலை 2020 வரை நடந்திருக்கும் என்கவுண்டர்கள் குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாகி உள்ளன. அதன்படி அந்த காலகட்டத்தில் மொத்தம் 6326 என்கவுண்டர்கள் நடந்துள்ளன. அதில் 123 குற்றவாளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். என்கவுண்டர்களிலிருந்து காவல்துறையினருக்கு எதிராக குற்றவாளிகளின் தாக்குதலில் 13 காவலர்கள் உயிரிழந்துள்ளனர். அதில் விகாஸ் துபே கும்பலால் கொல்லப்பட்ட 8 பேரும் அடங்குவர். இவர்கள் தவிர 957 காவலர்களுக்கு உடலில் குறிப்பிடத்தக்க காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கைகள் போக 2300 மேற்பட்ட குற்றவாளிகள் காவல்துறையினரின் என்கவுண்டரால் ஏற்பட்ட காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்கள் பலர் நிலுவையில் இருக்கும் வழக்குகளை எதிர்கொண்டு சிறையில் இருக்கும் நிலையில் சிலர் ஜாமீனில் வெளியில் இருக்கிறார்களா. இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 40 மாதங்களில் மட்டும் சராசரியாக நாளொன்றுக்கு 5 என்கவுண்டர்கள் வீதம் நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. கொரோனா பரவல் குறித்து தனது கிராம மக்களுக்கு விழிப்புணர்வூட்டிய கிரிக்கெட் வீரர் முனாஃப் பட்டேல். குஜராத் மாநிலம் பருச் மாவட்டம் இகார் என்ற கிராமம். பெருமளவில் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் இந்த கிராமத்தில் 4000 மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. அவற்றில் எளிய பின்னணி கொண்ட குடும்பம் ஒன்றில் இருந்து வந்தவர்தான் இந்திய கிரிக்கெட் வீரர் முனாஃப் பட்டேல். இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளராக கோலோச்சி 2011 இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்வதற்கும் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார் முனாஃப் பட்டேல். அவரே தற்போது தங்களுடைய இகார் கிராமத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தியதிலும் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். இறுதியாக ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு விளையாடிவிட்டு
கடந்த 2018 ஆண்டில் ஓய்வு பெற்றுவிட்டார் முனாஃப் பட்டேல். ஓய்வுக்கு பிறகு கிரிக்கெட் தொடர்பான பணிகளுக்கு வெளியூர்கள் செல்வது போக பெரும்பாலான நேரங்களில் தனது கிராமமான இகாரிலேயே தங்கியிருந்து வருகிறார் முனாஃப் பட்டேல். இந்நிலையில் கொரோனா தொற்று நாடு முழுவதும் பரவத் தொடங்கிய நேரத்தில் கடந்த ஏப்ரல் மாத மத்தியில்தான் பருச் மாவட்டத்தில் முதல் நபருக்கு பாதிப்பு உறுதியாகியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் ஊர் திரும்ப தொடங்கிய நேரத்தில் இகார் கிராமத்தை சொந்த ஊராக கொண்ட சிலர் ஏப்ரல் மாத இறுதியில் வெளிமாநிலத்தில் இருந்து அங்கு வந்துள்ளனர். அதில் 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. அதுவரை கொரோனா தொற்று பரவல் குறித்தோ லாக்டவுன் விதிமுறைகள் குறித்தோ தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது குறித்தோ பெரிதாக அலட்டிக்குள்ளாமல் இருந்த இகார் கிராமத்தில் 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதும் பதற்றம் அடைய தொடங்கியிருக்கிறார்கள். இருப்பினும் லாக்டவுன் மற்றும் தனி மனித இடைவெளியை பின்பற்றுதல் போன்றவற்றின் விதிகளுக்குள் அவர்களால் பொருந்தி போக முடியவில்லை. இதனால் நொந்து போன அந்த பகுதி சுகாதாரத்துறை பணியாளர்கள் முனாஃப் பட்டேலிடம் இது குறித்து பேசியுள்ளனர். நீங்கள் முன்வந்தால் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என அவர்கள் சொன்னதை கேட்டு உடனடியாக சம்மதம் தெரிவித்து களத்தில் இறங்கியிருக்கிறார் முனாஃப் பட்டேல். பல்வேறு வழிகளில் அந்த பகுதி சுகாதாரத்துறை பணியாளர்களுடன் இணைந்து தொற்று பரவல் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். தினமும் அந்த கிராம பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு சென்று அங்கிருந்த பணியாளர்களுடன் கலந்து பேசி தேவையான வேலைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார். மேலும் ரேஷன் பொருட்களை பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று வழங்குதல், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உணவுக்கு கஷ்டப்படுவோருக்கு பொது சமையலறை அமைத்து உணவு தயாரித்து வழங்குவது என சுறுசுறுப்பாக இயங்கியுள்ளார். தவிர்க்கவே முடியாத அறுவடை பணிகளுக்காக விவசாயிகள் அனுமதி கேட்டு வர அவர்களிடம் பணிகளின் போது தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பொறுமையாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமின்றி நேரடியாக வயல்களுக்கு சென்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னின்று கவனித்திருக்கிறார். காய்ச்சல் இருமல் இருக்கிறதா என்கிற பொதுவான பரிசோதனைக்கு முதலில் அளித்த போது வரமறுத்த பொதுமக்கள் முனாஃப் பட்டேல் ஏற்படுத்திய விழிப்புணர்வுக்கு பின்னர் தாமாக முன்வந்ததாக இகார் கிராம மருத்துவ பணியாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் இப்படி முனாஃப் பட்டேலை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் இகார் கிராமத்தில் முதலில் பாதிக்கப்பட்ட 5 புலம்பெயர் தொழிலாளர்கள் தவிர வேறு யாரும் இதுவரை கொரோனா தொற்று தாக்குதலுக்கு உள்ளாகவில்லையாம்.